அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை அலங்கரிப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை: நிலை வாழ்வு தரும் உணவு. யோவா நற்செய்தி நூல் பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 52-59 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசு தன்னுடைய உடல் உண்மையிலேயே உணவு, அவருடைய இரத்தம் உண்மையிலேயே பானம் என்று திட்டவட்டமாக கூறினார். இயேசு கூறியதை யூதர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. யூதர்களின் வாக்குவாதத்தை பொருட்படுத்தாமல் இயேசு தாம் கூற வந்த உண்மை வலியுறுத்துகிறார். இயேசுவின் சதையை உண்பதால் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே உறவு பிறக்கிறது. தந்தை மகனும் கொண்டிருக்கும் ஒரே இறை உறவில் நற்கருணை வழி கிறிஸ்தவரும் பங்கு கொள்கிறார். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் சதையையும் இரத்தத்தையும் அருந்த வேண்டும் என்னும் போது யூத பார்வையில் சதையும் இரத்தவுமான இயேசுவை நாம் உட்கொள்ள வேண்டும். நாம் அவராக மாற வேண்டும். இயேசு இறைவனின் வெளிப்பாடு. நாம் அவ்வெளிப்பாட்டை முற்றிலும் ஏற்று நமதாக்க வேண்டும். நாமும் இறைவனை நன்கு புரிந்து கொண்டு அவரை வெளிப்படுத்துவோ ஆக வேண்டும். வாழ்வுக்காக தம்மை கையளித்த இயேசுவை உட்கொண்ட நாமும் பிறருக்காக நம்மை கையளிக்கும் மனிதராக மாற வேண்டும். இதுவே நற்கருணையின் பொருளாக நாம் கருதலாம். இதற்கு தொடர்பாக பவுலின் அழைப்பும் புனித தோம்னிக் சாவியோ வாழ்வும் உள்ளது. பவுலின் அழைப்பு குறித்து 3 பகுதிகளில், இது முதலாவது. அவரின் அழைப்பு 3 முறை சொல்லப்படுவது இதன் முக்கியத்துவத்தை கோடிட்டு காட்டுகிறது. 3 பகுதிகளிடையே சில சிறு வேறுபாடுகள் உள்ளன. அவை வெவ்வேறு பரம்பரைகளிலிருந்து வந்ததால் அவ்வாறு இருக்கலாம். பவுலின் அனுபவம் வெறுமனே ஒரு காட்சி அல்ல. அவர் கூறுகிறபடி அது இயேசுவை கண்டதால் ஏற்பட்டது. சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என இயேசு கேட்டது 3 பகுதிகளிலும் வருகிறது. அது பவுலிடம் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதன் தாக்கத்தால் நம்பிக்கையினாலேயே நாம் மீட்படுகிறோம் என அவரது இறை இயலையும் திரு அவையை இயேசுடன் இணைத்து பார்க்கும் இறை இயலையும் அவர் ஆழப்படுத்தினார். கடவுளின் வார்த்தை பிற இனத்தாடையே பரவும் தருணத்தில் இந்த முதல் பகுதி வருகிறது. பவுல் பிற இனத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்க கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட கருவி என்பது இதில் வலியுறுத்தப்படும் கருத்தாகும். நம் ஒவ்வொருவருக்கும் இவ்வழைப்பு வரலாம். சில நேரம் வெளிப்படையாகவும் சில நேரம் உள்ளார்ந்த முறையிலும் அது வரலாம். குறிப்பிட்ட வழியில்தான் அது வர வேண்டும் என சிலர் கூறுவது ஏற்புடைமை ஆகாது. ஆனால் அழைப்பு வரும் தருணங்களை நாம் இனங்கண்டு கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, புனித தோம்னிக் சாவியோடைய விழாவை இன்று மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்கள். இவர் துறவி இளைஞர்களின் பாதுகாவல. வட இத்தாலியில் கிபி 1842 மொரியால்டோ நகரில் தோன்றிய டோம்னிக் புனித டொன்போஸ்கோவின் முதல் மாணவர்களில் ஒருவர். இவரது குடும்பத்தில் இவரின் குழந்தை பருவம் முதல் புனிதத்தில் வளரும் சூழ்நிலை எப்பக்கத்தில் திரும்பினாலும் நிலவியது. ஆலயம் சென்றால் அங்கே பங்கு தந்தை ஜான் இளைஞரின் புனித களங்கமற்ற உள்ளத்தை கண்டு அதில் தெய்வீக நெருப்பு பற்றியறிந்து கொண்டிருக்க வழிவகைகளை காண்பித்தார்.
அன்னை மரியிடம் கொண்டிருந்த இவரது பக்தியை வளர்க்க எங்கும் நல்ல சூழ்நிலை அமைந்திருந்தது. இள வயதிலிருந்தே காற்றோ குளிரோ மழையோ எதையும் பொருட்படுத்தாமல் அதிகாலை 5 மணிக்கு ஆலயம் செல்வதும் தவறாது பூசைக்கு உதவி செய்வதும் இயல்பாகவே அவருக்கு இருந்த ஆசை. இது அவரது ஆன்மீகத்தின் ஆழத்தை வெளிக்கொணர்ந்தது. டோம்னிக் என்ற ஒரு இளைஞர் தமது திருமுழுக்கு நாளன்று பெற்றுக்கொண்ட புனிதத்தை பழுதின்றி காப்பாற்ற தெரிந்து கொண்டவர். இவர் உண்மையிலேயே ஒரு புனித என்று குறிப்பிட்டார் திருத்தந்தை 10 பத்திநாதர். தூய்மை, பக்தி, ஆன்ம வேட்கை இம்மூன்றினின்றும் இவர் அடைந்த ஆற்றல் இவரது கிறிஸ்து வாழ்வுக்கு ஊற்று கண்ணாக அமைந்தது என்று 11 பத்திநாதர் குறிப்பிடுகிறார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயேசுவை ஏற்று எனது வாழ்வு பிறநல சேவையால் முழுமையாக ஈடுபடுகின்றேனா? இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்ட பவுல் நற்செய்தி பணிக்கு தீவிரமாக உழைத்தது போன்று எனது வாழ்வு உள்ளதா? புனித டோமினிக் சாவியோவிடம் காணப்பட்ட தூய்மை, பக்தி, ஆன்ம வேட்கை என்னிடம் உள்ளதா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, எங்களது வாழ்விலே நற்கண்ணை அனுபவத்தோடு நற்செய்தி பணிக்கு சான்று பகரவும், பலரை உம்மிடம் அழைத்து வரவும், தேவையான ஆன்மீக ஆற்றலை தந்தருளும். ஆமே.